வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பிறருடன் சேர்ந்து இருப்பது என்பது ஒற்றுமை மகிழ்ச்சி. பிறரையே சார்ந்து அவரையே நம்பி இருப்பது என்பது இகழ்ச்சி. முயற்சி என்றாலே தன் உள்ளத்தில் இருக்கின்ற ஆசையை பூர்த்தி செய்வதுதான். அந்த முயற்சியின் வெளிப்பாடு தான் கடுமையாக உழைத்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். அந்த முயற்சிக்கு இலக்கணமாக ஒரு நிகழ்வு. சுதந்திர போராட்ட காலம், தம்புச்செட்டி தெருவில் கணேசனன் கம்பெனி என்று ஒரு கம்பெனி இருந்தது. அதில் ராமசேஷய்யர் அவர்கள் முதலாளியாக இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பாரதியார் அங்கே வந்தார். பாரதியார் வந்த நேரத்திலே அவர்கள் நண்பர்களுடன் ராமசேஷய்யர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். பாரதி வந்தவுடனேயே ராமசேஷய்யர் அவர்கள், வாருங்கள் பாரதி என்று கேட்ட நேரத்திலே பாரதி சொன்னார், ஐயர், எனக்கு உடனடியாக 100,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டார். 100,000 ரூபாய் பணமா என்று உடனிருந்த நண்பர்களெல்லாம் ஆச்சரியப்பட்ட நேரத்தில் பாரதியாருக்கு அவர்களால் ஏதாவது துன்பம் வந்துவிடக்கூடாது, பாரதியாருக்கு உடனே கோபம் வந்துவிடுமே என்று எண்ணி பாரதி அவர்களிடம், ஐயா, என்னிடம் இப்பொழுது 100,000 ரூபாய் பணம் இல்லை, எனவே எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று சொன்னார். உடனே பாரதி சொன்னார், 100,000 ரூபாய் நீங்கள் எனக்கு இனாமாக தர வேண்டாம், பிச்சை புகவும் மாட்டேன் நான், என் வந்தே மாதரம் பாடலுக்கு நீங்கள் அந்த 100,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். உடனிருந்த நண்பர்களில் ஒருவர், வந்தே மாதரம் பாடலுக்கு 100,000 அல்லது பாரதியாருக்கும் சேர்த்து 100,000 ரூபாயா என்று கிண்டலாக சொன்னார். சுயமரியாதை உள்ள பாரதிக்கு கோபம் வந்துவிட்டது. தன் மீசையை முறுக்கிவிட்டு வந்தே மாதரம் பாடலை பாடினார். வந்தே மாதரம் பாடல் முழுவதையும் பாடி உணர்ச்சிகரமாக முடித்த பிறகு, யார், பாரதியின் பாடலுக்கா அல்லது பாரதியாருக்கும் சேர்த்தா என்று கேட்டவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அதை பார்த்த ராமசேஷய்யர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாடலை பாரதி அவர்கள் பாடிய உடனேயே நீங்கள் எவ்வளவு இலக்காரமாக பேசியதும் பாரதியாரை பற்றி தப்பாக எண்ணியதும் உங்களுக்கு புலப்பட்டு விட்டதல்லவா? பாரதி எப்பொழுதும் வீரம் மிக்கவர், இனாமாக எதுவும் கேட்க மாட்டார், பிச்சை எடுக்கவும் மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று சொன்ன நேரத்திலே அங்கே கேலி பேசியவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். ஒரு பாடலுக்கே நீங்கள் பாரதியாரிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்களேயானால் அந்த பாரதியிடம் எவ்வளவு சக்தி இருக்கும்! அந்த பாரதியின் ஒரு பாடலுக்கே நாம் மதிப்பிட முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல் அந்த வந்தே மாதரம் பாடல். ஒரு பாடலுக்கே இவ்வளவு சக்தி என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் ஏளனமாக பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது என்று சொன்னார். அந்த வீரமிகு பாரதி அந்த நேரத்தில் கூட 100,000 ரூபாய் கேட்கின்ற அளவிற்கு ஆற்றல் மிக்கவராக இருந்தார். தனக்காக அல்ல, விடுதலை போராட்டத்தில் செலவிடுவதற்காக அந்த பாரதி கேட்டார். எனவே வாழ்க்கையில் ஒருவன் தன்னம்பிக்கையோடும் முயற்சியோடும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். தன்னையே நம்ப வேண்டும். தன்னிடம் இருக்கின்ற திறமையை முழு நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி தினமும் காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் உங்களை சந்திக்கும். நீங்கள் வெற்றியாளராக மாறி வெற்றி படிக்கட்டு நிற்க வேண்டும் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.